இப்போதைக்கு கரண்ட்லி வேர்ல்ட்ல டிஸ்கஸ்ல இருக்கிற வெரி எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின் வந்து இதுதான் சூப்பர் பஞ்சரா. இது வந்து தாய்பான் ஸ்னேக் ஸ்கின். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ். ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்ல இன்னும் கொஞ்சம் ஃபைனர் லைன் ஸ்னேக் ஸ்கின்ஸ் இருக்கும். இப்போ சென்னையில இருக்குன்றது நான் யோசிச்சே பாக்கல, நினைச்சதும் கிடையாது, டிஸ்கஸ்ல எனக்கு நாலேஜும் கிடையாது. சோ நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஷிப்பர் ரவிசங்கர் இருக்காரு. சோ அவர் கூட வந்து ஆதி ப்ரோ இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் பசங்கன்ற பேர்லயுமே வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன் டிஸ்கஸ் காம்படிஷன்ல வந்து நிறைய கலந்து கப்புமே வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் வந்து இங்கே என்னென்ன இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றாங்க, எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே சைஸா இருக்கு ப்ரோ. இது என்ன இந்த கலர் வச்சு பேர் சொல்லுவாங்களா இதுல? ஆமா பிரதர், இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மூணு பேட்டர்ன் ஃபிஷஸ் இருக்கு. ஒன்னு வந்து இது வந்து ஆல்டம் ஃபிளோரா, பின்னாடி இருக்கிறது வந்து ப்ளூ கோபால்ட். இதுவா? ஆமா, இது வந்து பிரில்லியன் ப்ளூ. இந்த ப்ளூலயே ரெண்டு விதமா இருக்காங்க. ப்ளூல மொத்தம் நாலு விதம் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா மூணு இருக்கு. மினிமம் ஃபுல் சைஸ் பாத்தீங்கன்னா டில் டெயில் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்கும் ஜம்போ. மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு தானா? அப் டு 8.5 இன்ச் வரைக்கும் வளரும் ப்ரோ. அந்த என்ன சைஸ்ல இருக்கு இதெல்லாம் வந்து 6.5 இன்ச் இருக்கு பாடி. இன்னும் வளரும், இன்னும் வளர்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுத்தா இன்னும் நல்லா வளரும். இது எல்லாமே ஜம்போ சைஸ் இருந்தீங்க. இதுல மட்டும் இப்படியே இல்ல எல்லா டிஸ்கஸும் அரௌண்ட் 8 இன்ச் 9 இன்ச் இல்ல பிரதர்? சைஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜெனெடிக்ஸ் தான். எல்லா ஃபிஷுமே அந்த சைஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஜெனெடிக்கலி குட் நல்லா இருக்க ஃபிஷஸ் வந்து நல்ல சைஸ் பிடிக்கும். ஜெனெடிக்கலி வீக்கா இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சைஸ் எதிர்பார்க்க முடியாது. 7 இன்ச் 7.5 எல்லாம் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் சின்னதா தான் வரும், மேக்ஸிமம் ஒரு 5 5.5, அதுக்கு மேல பெருசா வராது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வின்சன் லான் சொல்லி ஒரு பிரீடர் மலேசியால இருந்து, இது எல்லாமே அவரோட ஃபிஷஸ் தான். பொதுவாகவே மேல் வந்து ஃபீமேலோட சைஸும் பெருசா இருக்கும், மேல் பெருசா இருக்கும், டாமினண்டா இருக்கும், கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேலுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்ம கண்டிப்பா வந்து எது மேல் எது ஃபீமேல்ன்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இது மேலா? இது இந்த டேங்க்ல வந்து மோஸ்ட்லி எல்லாமே மேல் தான் இருக்கு. அப்படியா? ஒண்ணுதான் ஃபீமேல் இருக்கு. இது நல்லா வைப்ரண்டா இருந்துச்சு. ஆமா, இது எல்லாம் இது ரெண்டுமே மேல் தான். நான் உங்களுக்கு ஃபீமேல் காட்டுறேன், இது வேற டேங்க்ல இருக்கு. சோ அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதோட கலரேஷனா இருக்கட்டும், அதோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசா இல்லாம கொஞ்சம் ஃபீமேலுக்கான டாமினன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். டிஸ்கஸ்னாலே வந்து ஈஸியா வந்து டிசீஸ் வரும், அதை நல்லா பார்த்து மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் பெரிய ராங் அசம்ஷன். ஓகேங்களா? எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வைல்டுல எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஸ்ட்ராங்கான ஃபிஷ்ஷா தான் இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, அந்த ஃபிஷ்ஷோட நேச்சர் என்ன, அதோட எந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது சூட் ஆகும், அந்த மாதிரி அதை ஸ்டடி பண்ணாமல் அதோட நாலேஜ் இல்லாமல் நம்ம போய் அந்த ஃபிஷ்ஷை கீப் பண்ணும்போது வந்து அங்கே ப்ராப்ளம் வர்றது தான். இப்போ மற்ற ஃபிஷ்ஷோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சிக்க ஆனால் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த ஃபிஷ் வந்து ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் ஆகிடும். 99% ரெக்கவர் பண்ணிடலாம். ரூமர்ஸ் இல்லைங்க, நாலேஜ் இல்லைன்னு அவ்வளோதான் சொல்ல முடியும். எக்ஸ்போஜர் இல்லை அந்த ஃபிஷ் கீப்பிங், ஒரு பயம் டிஸ்கஸ்னா ஓகே எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ். இப்போ அப்படி இல்லை, நார்மலாக கடை ஆரம்பத்துலேருந்து நான் வளர்க்க ஆரம்பிச்சது இதான் சொல்லுவாங்க, டிஸ்கஸ்னா ஈஸியாக வந்து டிசீஸ்னால பாதிக்கப்படுறோம், பார்த்து பார்த்து வச்சுக்கணும். சரி, இந்த ஒரு யூனிட் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு யூனிட்ல 300-400 ஃபிஷ் இருக்கு, சரிங்களா? லாஸ்ட் 1 மந்த்ல ஒரு ஃபிஷ் கூட டெட் ஆகலை எங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம் அது நாலேஜ் தான் விஷயம். ஸோ டிஸ்கஸ் ஹாபி வந்து ரொம்ப டீப்பான ஹாபி, நிறைய இன்டர்நேஷ்னலி வந்து ரொம்ப அக்கைம்டு. அதனால தான் டிஸ்கஸை வந்து கிங் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த நாலேஜ் கெயின் பண்ண ஃபிஷ் கீப்பிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும்.
இந்த ஃபிஷ் 6-7 இயர்ஸ் ஆபிலேயே நம்ம வந்து அலைவா நம்ம வச்சுக்கலாம். நார்மலா எல்லா சீக்லெட் மாதிரி 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் டேங்க் அப்படின்ட்டு என்விரான்மெண்ட்னு வரும்போது வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்ததுன்னா நம்ம நல்ல நாலேஜபிளாக இருந்தால் 4-5 இயர்ஸ் வச்சுக்கலாம். நார்மலாக வந்து 3-4 இயர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு டிஸ்கஸ் விஷயம் நீங்கள் ஒரு 1 இன்ச்சில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து க்ரோத் ஆகி அதோட ஏஜ் இது ஆகிற வரைக்கும் யூ கேன். தெரியும் காமனா நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இப்பத்திக்கு நம்ம இங்க ஹாபில பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் ஃபிஷ்னா இந்த 5 இன்ச் தான் சொல்லுவாங்க பொதுவாகவே. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 8.5 வரைக்கும் எல்லாம் இந்த நான் சொன்ன 16 ஸ்ட்ரெயின்லயும் இருக்கு. ஸ்ட்ரைப் பேட்டர்ன்ஸ் ஆன் தி ஃபிஷஸ். இது வந்து இந்தோனேஷியா இம்போர்ட், இந்தோனேஷியன் ஃபிஷஸ் இதெல்லாம். சோ இது வந்து அவ்வளவு எக்ஸாட்டிக் கிடையாது, பட் ஆனா இது ஒரு நல்ல குவாலிட்டி ஃபிஷ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, இதுல ரெட் மெலன்ஸ் இருக்கு, ஸ்னோ லெப்பர்ட் இருக்கு. இது வந்து ஸ்னோ லெப்பர்ட். இது வந்து ரெட் மெலன்ஸ். இது ஸ்மால் சைஸ், இது 4-4.5 இன்ச் இருக்கும். இது ஒரு 5 இன்ச் இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து செக்கர் போர்டு. இது எல்லாமே மலேசியா இம்போர்ட். தாராளமா வரலாம். One of the exotic strain. இது கிங் வைப்பர்னு சொல்லி. இப்போ கரண்ட் சைஸ் இது பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்கும். இது ஒரு நல்ல, இது ப்ராப்பரான ஹாபியிஸ்டுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்ட்ரெயின். ஓகே, லைக் காமனாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பிடிக்குமான்னு நமக்கு தெரிய சொல்ல முடியாது. எனக்கு இப்போ வரைக்கும் இந்த பார்த்த ஒரு 3-4 டேங்க்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிங் வைப்பர் ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா பிரைட்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாந்திரான்னு ஒரு பிரீடு வந்து பிரீட் பண்ண ட்ரை பண்ணி அதுல இருந்து மிஸ் ஆகி வர ஒரு ஸ்ட்ரெயின். ஆக்சுவலா அதை வந்து ஒரு தனி ஸ்ட்ரெயினா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேற ஒன்னு ட்ரை பண்ணி இது உருவாயிடுச்சு. ஆமா, நிறைய பிரீடர்ஸ் ட்ரை பண்றதுதான் மெயினா. நீங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இவங்க தான் வந்து இப்பத்திக்கு டிஸ்கஸ்ல வந்து வேர்ல்டு பெஸ்ட் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்றவங்க. ஸோ அங்க இருக்கிற ஒரு ஒரு பிரீடர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயினுக்கு இல்ல ஒரு ஒரு பேட்டர்ன் டைப் வந்து பெரிய ஆளா இருப்பாங்க. இப்ப நிறைய புது ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியலா சிங்கப்பூர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா அது மலேசியா இப்ப டாமினண்டா இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இந்தோனேஷியா வந்து அந்த டாமினண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க.
இப்ப நீங்க இந்தோனேஷியால போய் வாங்குனீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் குவாலிட்டி அங்க இப்ப கிடைக்கும். அந்த மாதிரி இல்ல இந்தியால இருக்கு, ஆனா வந்து அந்த பிரீடிங் அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரைசிங் டெக்னிக்ஸ், அந்த சிஸ்டம், அதெல்லாம் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இல்ல. யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றாங்க. சோ அந்த டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணி நம்ம இங்க பண்ணா நம்மளால வந்து அந்த லெவலுக்கு வந்து அவுட்புட் கொண்டு வர முடியும். பட் இருந்தாலும் வாட்டர்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு அங்க, வந்து அந்த வாட்டர் வந்து ரொம்ப லைக் காட் கிஃப்ட் மாதிரி. சோ நம்மளது வந்து கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப பொல்யூட்டட், அட்லீஸ்ட் வந்து சென்னையில வந்து கஷ்டம், கேரளா மாதிரி மும்பைல வாட்டர் ஓகே. சோ அந்த மாதிரி கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல பண்ணோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே சார், இது டாபிக்ஸ். ஆமா பிரதர், இது வந்து இது ஜூலைல வந்து நாங்க தமிழ் பசங்கன்ற நேம்ல வந்து இந்தோனேஷியால ஒரு காம்படிஷன்ல இந்தோனேஷியா டிஸ்கஸ் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம். கண்டிப்பா எல்லா ஃபிஷ்மாதிரி இப்ப ஃபிளவரான ஏரவனா பீடாக்லாம் இருக்க மாதிரி டிஸ்கஸ்க்கும் இருக்கு. இன்டர்நேஷனலி நடந்த காம்படிஷன்ல இது ஜூலை மந்த்ல நாங்க ஒரு மூணு ஃபிஷ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல வந்து நமக்கு ரெண்டு ஃபிஷ் வந்து பிரைஸ் வின் பண்ணிச்சு. சிபிடி ஒரு காம்படிஷன், அதுலயும் நாங்க மூணு ஃபிஷ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல வந்து ரெண்டு ஃபிஷ் அகைன் ரெண்டுமே செகண்ட் பிரைஸ் ஜெயிச்சது. சோ அதோட டிராபிஸ் தான் இப்ப நீங்க பாக்குறது. அதோட ஃபிஷஸ்மே அது பின்னாடி இருக்குிறது தான். இந்த காம்படிஷன் பண்ண ஃபிஷ் இதுல தான் இருக்கா? ஆமா. எது இதுல வின் பண்ணது? அது பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கு. இந்த ரெட்டுக்கு பின்னாடி இருக்க ஃபிஷ் தான் வந்து ஜெயிச்ச ஃபிஷ். அது एक्चुअली ரெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபிஷ். ஓகே. அப்புறம் அந்த ஒரு ஃபிஷம், ஒரு ரெட் ஃபிஷம் இந்த காம்படிஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் இந்தோனேஷியால இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கிறது இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற டிஸ்கஸ் பிரீடர் வந்து அவங்கவுங்க அசோசியேட் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கலந்துகிட்டது தான் அது. ஒரு காம்படிஷன் நடந்தா மோஸ்ட்லி வேர்ல்டுல இருக்க எல்லா டிஸ்கஸ் ஹாபிஸ்ட் ஆர் டிஸ்கஸ் பிளேயர்ஸ், அந்த டிஸ்கஸ்ல கீ பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இது இருக்கும், பட் இருந்தாலும் அதை வின் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சூப்பர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஐபாடி, அது வந்து ஃபேஸ்லயும் ரெட் வரும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸாட்டிக் தான் அது. அது வந்து இந்தோனேஷியால ஒரு பர்டிகுலர் பீடர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஸோ அது அந்த ஃபிஷஸ். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎன் இருக்கு, இன்னொன்று வந்து செக்கர் போர்டுன்னு சொல்லுவாங்க, நார்மலா ரெகுலரா வர்றது அது. ஆமா, நல்ல மூவ் ஆகுது. ரெகுலரா பாத்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப காமனா மூவ் ஆகிற ஃபிஷஸ் வந்து ரெட் அண்ட் ப்ளூ. ரெட் அண்ட் ப்ளூ ஃபுல் ரெட் நல்லா மூவ் ஆகும், ப்ளூ டைமண்ட்ஸ் ரெகுலரா மூவ்மெண்ட் இருக்கும். அது போக சில ஹாபிஸ்ட்டுங்க வந்து சில ஃபிஷஸ் வச்சு பழகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புது ஸ்ட்ரெயின் வேணும்னா எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் அவங்க ட்ரை பண்ணி அவங்க வாங்குவாங்க. பட் ஆனால் ரொம்ப காமனா மூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் மெலன்ஸ், ப்ளூ டைமண்ட்ஸ், எல்லோஸ், இதெல்லாம் வந்து வெரி காமன். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா பிரைட்டா இருக்கிறதுனால காமனா இருக்க ஹாபிஸ்ட் எல்லாரும் விரும்புறது வந்து இந்த பிரைட் டேங்க் எதிர்பார்க்கறதுனால அதுதான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. வந்து இது வந்து ஆன்லைன் கான்டெஸ்ட், இதுவும் இந்தோனேஷியால நடந்த ஒரு ஆன்லைன் கான்டெஸ்ட், இண்டோ டிஸ்கஷன் சொல்லி. இதுல வந்து நாங்க அஞ்சு ஃபிஷ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அஞ்சு ஃபிஷ் பார்ட்டிசிபேட் பண்ணதுல வந்து ரெண்டு ஃபிஷ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிச்சு, ஒரு ஃபிஷ் ஃபோர்த் பிரைஸ், ஒரு ஃபிஷ் ஃபிஃப்த் பிரைஸ். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண ஒரு ஃபிஷ்க்கு வந்து பெஸ்ட் இன் கிளாஸ்னு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ ஓவராலா அந்த கேட்டகரியில பெஸ்ட் இன் கிளாஸ் அது ஒரு ஃபிஷ்ஷுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்ச ஒரு ஆறு கேட்டகரியில் உள்ள ஃபிஷ்ல எது பெஸ்ட்னு பார்க்கறதுல கிடைச்ச ஒரு கேட்டகரி வந்து இந்த பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு. இது வந்து ஆன்லைன் கான்டெஸ்ட், இது இங்க இருந்தே நாங்கள் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி கிடைச்ச வின்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரெயின் வந்து லெப்பர்ட் ஸ்னேக் ஸ்கின், இது வந்து மலேசியன் பிரீடு, பிரீடர் நேம் வந்து வின்சன் லாவ். ஸோ இது எல்லாமே அவரோட ஃபிஷஸ், இது எல்லாமே வந்து ஜம்போ ஃபிஷஸ். இது எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி சைஸ் வந்து 6 இன்ச் பிளஸ் இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான குவாலிட்டி, எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் இருக்கு இப்போதைக்கு. கரண்ட்லி இது ரொம்ப ப்ரீமியமான ஃபிஷஸ்.
ஆமா ப்ரோ, இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேக் டைப்லயும் இருக்கும், சில டைம் ஸ்பாட்டட்லயும் வரும். சோ அதனாலதான் அதோட நேம் வந்து லெப்பர்ட்ஸ் ஸ்னேக் ஸ்கின். சோ மோர் ஆஃப் ஸ்பாட்டட் அண்ட் ஸ்னேக் ஸ்டைலும் மிக்ஸ் ஆகி வரும், லைன்ஸும் இருக்கும் ஸ்பாட்டட்ஸும் இருக்கும். முடியாது. இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட் இந்த அளவுக்கு ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்கான பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அதை வச்சு பிரீட் பண்ணும்போது தான் நமக்கு ஜெனட்டிக்கலி ஸ்ட்ராங்கான பேபிஸ் வரும். அப்பதான் நம்ம க்ரோ பண்ணும்போதும் ஃபிஷஸ் வந்து இதே மாதிரி பொட்டன்ஷியல்ல க்ரோ பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு மெயின் வந்து ஃபெசிலிட்டி, அதோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கரண்ட்லி 7 to 8 times ஃபுல்லா ஃபில்டர் ஆயிடும். பர் ஹார் வந்து 7 to 8 times ரீசைக்கிள் ஆகிற மாதிரியான சிஸ்டம்ல இப்போதைக்கு இந்த ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் அதோட கலரேஷனா இருக்கட்டும் ஹெல்த் வைஸ் இருக்கட்டும் ஃபிஷ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஸ்டெடியா கிளீனா இருக்கு. நம்ம ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் தான் என்ன சொல்லலாம் ஒரு முக்கியமான ஒரு கீ. ஃபில்ட்ரேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம கிளீனா வாட்டரை மெயின்டைன் பண்றோமோ, ஃபிஷ் வந்து சிக்கே ஆகாது. 99.9% சிக்கே ஆகவே ஆகவே. ஓகே, அதுக்கப்புறம் ஹீட்டர் போட்டிருக்கீங்க, அது என்ன டெம்பரேச்சர்ல மெயின்டெய்ன்? ஹீட்டர் வந்து டிஸ்கஸ் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா 28 degrees to 30 degrees டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். அதுங்க அது தாராளமா இல்ல மெயின்டெய்ன் பண்ணிக்கும். பட் இப்ப கரண்ட்லி இங்க நமக்கு வந்து கொஞ்சம் விண்டர் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் கொஞ்சம் 26-25 வரைக்கும் டிராப் ஆகிறதுனால கரண்ட்லி ஹீட்டர்ஸ் இருக்கு. பட் சம்மர்லாம் தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர் மோர் தன் எனஃப். ஓகே, இதை தாண்டி வாட்டர் சேஞ்ச் எப்படி? வாட்டர் சேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரென்த், இது பொறுத்து உங்களுடைய எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் ஒரு டேங்க்ல வச்சிருக்கீங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் ரொம்ப தேவைப்படாது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வாட்டர் சேஞ்ச் வந்து வீக்லி 30-40% கம்பல்சரி மாற்றி ஆகணும். என்ன ஃபில்ட்ரேஷன் இருந்தாலும், ஈவன் சம்பே இருந்தா கூட 30-40% இஸ் கம்பல்சரி, நீங்கள் மாற்றி ஆகணும். இதை வந்து ஒரு மேண்டட்டரியா ஒரு கீ பாயிண்டா வச்சுக்கணும். நம்ம நீங்க போர் வாட்டர் தான் யூஸ் பண்றீங்க? இல்ல பிரதர், இது எல்லாமே ஆரோ வாட்டர்ல இருக்கு. ஆரோ வாட்டர் தான். ஆமா, ஏன்னா டிஸ்கஸ்க்கு வந்து கொஞ்சம் டிடிஎஸ் கம்மியா இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் எல்லாம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தண்ணியில் இருக்கக்கூடாது. ஸோ ஆரோ வாட்டர் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள். அதுங்களுக்கு என்ன சொல்ல, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து ஆரோ வாட்டர் தான். சாஃப்ட் வாட்டர், பேசிக்கலி சாஃப்ட் வாட்டர். ஓகே ஓகே பிரதர், அடுத்து பார்ப்போம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க ஃபிஷ் வந்து ப்ளூ டைமண்ட்ஸ் ப்ரோ. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ரெயின் சொல்லலாம், ஒரு வெரி பாப்புலர் ஸ்ட்ரெயின். ரொம்ப பேருக்கு, நிறைய ஹாபிஸ்ட் பிரீடர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரெயின் வந்து இந்த ப்ளூ டைமண்ட் தான். பிகாஸ் அதோட ப்ளூ கலரேஷன், அதோட கண்ணோட கலர் ரெட்டா இருக்கிறதா இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப அதோட அவுட்புட் வந்து நீங்க டேங்க்ல பார்க்கும்போது பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5.5-6 inch சைஸ் இருக்கும். இது வந்து மலேசியன் பிரீடு, இது ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ டைமண்ட்ஸ். இதுவும் ஃபுல் ரெட் வந்து நல்லா மூவ் ஆகுமா? ஜென்ரலாவே இந்த ப்ளூ ரெட் எல்லோ இது மூணு ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப எல்லாருக்கும் விரும்பி வாங்குற ஸ்ட்ரெயின்ஸ். ஒரு ஒரு நல்ல ப்ளூ டைமண்ட் வந்து கிட்டத்தட்ட கோல்டுக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க டிஸ்கஸ் ஹாபில. ஆமா, அந்த காஸ்டிங் வைஸும் சரி, அந்த கலர் எதுவும் அது க்ளோ ஆகுறது டேங்க்ல பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளூ டைமண்டோட பிரைசிங் என்ன மாதிரி இருக்கும்? அது டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் 30,000 rupees கிடைக்கும், 1,000 rupees கிடைக்கும். ப்ளூ டைமண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாபியில வந்து நல்ல குவாலிட்டி சீப்பா கிடைக்குது. பட் இந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரெயின் வந்து நாங்க ஏன் அது எக்ஸாட்டிக் சொல்றோம்னா, அந்த ரெட் ரிம் இருக்கு பாத்தீங்களா கண்ல, அது வந்து நார்மலா எல்லா ப்ளூ டைமண்ட்க்கும் வராது. ஸோ பிளஸ் வந்து அந்த கலரு, ஃபின்னேஜ், அந்த சைஸு, அந்த ஜெனட்டிக்ஸ்க்காக வந்து இது இட்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக். இதுவும் வின்சன் லவ் அவரோட ஃபிஷ் தான், மலேசியால இருந்து நாங்க ஹேண்ட் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தது. So, directly select பண்ணி கொண்டு வந்தது.
இந்த ஃபிஷஸ் இப்போ வந்து ஏன் இப்படி அக்ரெசிவா இருக்குன்னா, இப்போ அது ப்ரீடிங்காக ஆல்பா செலக்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அந்த பேர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃபிஷஸ் இப்படி சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். வந்து ரெட்ல தான் இருக்கும். இது வந்து எல்லோல இருக்கிற ஒன் ஆஃப் தி லெப்பர்ட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட்ஸ். இது கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ஃபிஷ், நல்ல சைஸும் இருக்கு, நல்ல குவாலிட்டியான உள்ள ஃபிஷ் அது. இப்போ இது இது வந்து எல்லோ செக்கர் போர்டு. ஆமாம் ப்ரோ, இதுவும் காமன் தான். இப்போ ரெட் செக்கர் போர்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லோஸ்ல இருக்கு. இது வந்து எல்லோ செக்கர் போர்டு. இது வந்து ஒயிட் ஸ்பாட்டட் பிஜியன். இது ஒயிட் பேஸு, ஒயிட் பேஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாட்டட் கொஞ்சம் பரப்பி அங்க உடம்புல ஃபின்னேஜ்ல இருக்கட்டும், பாடியில கொஞ்சம் இருக்கும். இதுவுமே எக்ஸாட்டிக்கா இல்ல ப்ரோ, இதெல்லாம் காமன் ஸ்டெயின்ஸ் தான். இதெல்லாமே காமன் ஸ்டெயின்ஸ் தான். இது எல்லாமே அந்த எல்லோ செக்கர் போர்டு, எல்லோ மேப், எல்லாம் அதுல வர மிக்ஸ் பண்ணி நல்ல ஜம்போ சைஸ்ல ஃபுல்லா வளர்ந்த இருக்கா? ஆ இருக்கு பிரதர். ஓகே, அதெல்லாம் நாம பார்க்கலாம். பிரதர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து தாய்பான் ஸ்னேக் ஸ்கின். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ். ஸ்னேக் ஸ்கின் பேட்டர்ல இன்னும் கொஞ்சம் ஃபைனர் லைன் ஸ்னேக் ஸ்கின்ஸ் இருக்கும். இது பாடி பேட்டர் நீங்க பாத்தீங்கனாலே ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்கும். அந்த ஸ்பாட்டர்ஸா இருக்கட்டும், அந்த பேட்டர்ன் வைஸ் இருக்கட்டும், டைமண்ட் கிறிஸ் கிராஸ் பண்ண மாதிரி ஆன பேட்டர்ன்ஸ் இருக்கும் பாடியில. இது எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின். இது சைஸும் ஜம்போ சைஸ் ப்ரோ, ஒரு 6 to 6.5 inch வரைக்கும் இருக்கிற ஃபிஷஸ். வாய்க்குள்ள போகாத அளவுக்கு இருக்க பெரிய சைஸ் டெட்ராஸ் என்ன இருந்தாலும் டிஸ்கஸ் கூட எதுவுமே பண்ணாது. டிஸ்கஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் தான் ப்ரோ. இது வந்து தனியா வெறும் டிஸ்கஸ் மட்டும் தான் இருக்கும்லாம் இல்லை. இது வந்து நிறைய ஃபிஷஸ் கூட சேர்ந்து இருக்கும். அது ஒரு கம்யூனிட்டி டேங்காக நம்ம வைக்கும்போது எல்லாமே சேர்த்து வைக்கலாம். இன்னும் பார்க்க இன்னும் அழகா இருக்கும். இது பேர் ப்ரோ, இது வந்து ஆல்டம் ஃப்ளோரா ப்ரோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஜம்போ சைஸ், அதுலயே வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸ், அதை விட இது ஒரு 6 inch அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ளூ ஆல்டம், மோர் ஆஃப் ப்ளூ பேஸ் இருக்கும் பாடியில. ஆமா, மோர் ஆஃப் ப்ளூ பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஆல்டம் ஃப்ளோராலே 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இது அதுல ஒன் ஆஃப் தி வெரைட்டி. எனக்கு இப்ப பார்த்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லியோபார்டும் ஸ்னேக் ஸ்னேக்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் பிடிச்சிருக்கு. சரி அடுத்து பார்ப்போம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒயிட் ஸ்பாட்டட் பட்டர்ஃபிளைன்னு சொல்லி நீங்க கேட்ட மாதிரி இதுதான் ப்ரோ. அந்த 8.5 inch சைஸ் உள்ள ஃபிஷ் இதுதான், ஒன் ஆஃப் தி மேக்ஸிமம் சைஸ் வளரக்கூடிய சைஸ் வந்து இவ்வளவுதான். 8.5 inch ஃபுல் சைஸ், மவுத்துல இருந்து டெய்லோட எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 8.5 inches சாலிடா இருக்கும். மண்டையில நாமம் போட்ட மாதிரி. ஆமா பிரதர், இது வந்து ஜம்போ ஃபிஷஸ். ஸோ உங்களுக்கு இது இந்த அளவுக்கு நம்ம சைஸ் பாக்குறதுலாம் ரொம்ப ரேர். அவ்வளவு சீக்கிரம்லாம் மோஸ்ட்லி நிறைய பிரீடர்ஸ்ட கூட இருக்காது. லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லயே பாத்தீங்கன்னா கூட இந்த சைஸ்லாம் நிறைய பேருக்கிட்ட எல்லாம் இருக்காது. ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ பிரீடர்ஸ் தான் இருக்காங்க இந்த சைஸ் ஃபிஷஸ் வச்சுக்கவே. இந்த சைஸ் வந்து ரொம்ப ரேர். இந்த சைஸ் வந்து ஜென்ரலா வந்து நம்ம ரொம்ப பார்த்து ஹேண்ட் செலக்ட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய சைஸ் நம்ம அதுக்கான பிரைஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சின்னதா தெரியும் கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 to 6.5 inches ஃபிஷஸ் இருக்குது. சம் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 inch கூட இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நாங்கள் ப்ரொமோஷனல் கிரேடாக ப்ரொமோட் பண்ணலாம், சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்த ஸ்டாக்ஸ் இது. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன மீன் பண்ணுறீங்க ப்ரொமோஷனல் கிரேட்னா? எக்ஸாட்டிக் ஃபிஷ் தான், பட் ஆனால் கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் நாங்கள் வந்து இங்கே ஹாபியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நாங்கள் சேல் பண்ணலான்னு வச்சிருக்க ஃபிஷஸ் இது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரீடர்ஸ் கம்மி. அது ஏன்னா அந்த குவாலிட்டி ஃபிஷ்ஷை வந்து அந்த காசு கொடுத்து வாங்கி அவங்க ப்ரீட் பண்ணி இது பண்ணுறதுக்கு கஷ்டம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 6500 ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். நார்மலாக இந்த சைஸ் ஃபிஷஸ் இந்த குவாலிட்டி இந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000-9,000 அந்த அந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு நார்த் இந்தியாவிலோ எங்கே போய் வாங்கினீங்கன்னாலும். ஆனால் நாங்கள் வந்து இந்த 6500 ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஹாபியை வந்து ப்ரொமோட் பண்ணணும், ப்ரீடர்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை அந்த ப்ரைஸிங்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ளோரா இருக்கு, ப்ளூ கோபால்ட் இருக்கு, அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் டீன் சொல்லுவோம் அது ஒரு ப்ளூஸ் அது, அப்புறம் வந்து கேலக்சி கொஞ்சம் இருக்கு, ஆல்டம்ஸ் ஃப்ளோரா அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. ஸோ எல்லாமே இது கொஞ்சம் மிக்சடு. பட் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5, 5.5, 7 inches அந்த மாதிரி. இதில் மேல் ஃபீமேல் இருக்கு, 200% ப்ரீட் ஆகும் எல்லாமே. இதுலையும் ப்ரீட் ஆகாம போகிற சான்ஸ் இருக்கா? உயிரினத்துலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் ப்ரீட் ஆகாது. மற்றபடி 99% கண்டிப்பாக இது ப்ரீட் ஆகும், ஹேட்ச் ஆகும். ஆமாம் ப்ரோ, இப்போ இது வந்து நம்மளோட ஹோல்டிங் ஸ்டாக் யூனிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்டம் தான் மெயின். நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபெசிலிட்டி பற்றி இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 5 tanks இருக்கு, 5 tanks ஒரு சம்பளம் ரன் ஆகுது. ஸோ இந்த இது வந்து சம்பு, இது ஒரு இந்த சம்பில் வந்து இந்த 5 tanks இந்த ஒரு சம்புக்கு தான் சர்க்குலேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபெசிலிட்டியோட மெயின் இம்பார்ட்டன்ஸே. ஃபில்ட்ரேஷன் இருக்கு, எந்த அளவுக்கு ஃபில்ட்ரேஷன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹார்க்கு வந்து 10 times ஃபில்டர் ஆகிற அளவுக்கு இதில் வந்து சிஸ்டம் இது நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம் ப்ரோ, பேசிக்காக வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைனா வந்து டிஸ்கஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் ரெகுலராக பண்ணணும். வாட்டர் சேஞ்ச் வந்து நமக்கு இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஓ வாட்டரை வச்சுலாம் கட்டுப்படி ஆகாது, நம்ம ரெகுலராலாம் பண்ண முடியாது. ஸோ வந்து மெயினாக வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சர்க்குலேட்டரி சிஸ்டம், அப்ராக்சிமேட்லி 1500 liters வந்து இந்த ஃபுல் இந்த ஒரு சிஸ்டமில் இருக்கு. ஸோ இந்த 1500 liters தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் எல்லாமே க்ரோ ஆகுது. ஸோ அதோட க்ரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும். ஏன்னா வாட்டர் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட க்ரோத்தாக இருக்கட்டும், அதோட ஆக்டிவ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஹெல்த் ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாந்தேரா, சூப்பர் பாந்தேரா. இது வந்து 3 inch size, 3-3.5 inch size இருக்கு. இப்போதைக்கு கரண்ட்லி வேர்ல்டில் டிஸ்கஸில் இருக்கிற வெரி எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின் வந்து இதுதான் சூப்பர் பாந்தேரா. இதுதான் மோஸ்ட் எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின் இன் டிஸ்கஸ். ஆமாம் ப்ரோ, நல்ல ஃபெசிலிட்டியில் மெயின்டைன் ஆகுது. ஆக்சுவலாக இது மட்டும் இன்னும் பெட்டர் ஃபெசிலிட்டியில் மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பர் பாந்தேரா, சூப்பர் பாந்தேரா. ஆமாம், இது இதில் வந்து மொத்தம் ஒரு 18 fishes இருக்கு, 18 சூப்பர் பாந்தேரா. சைஸ் வந்து 3 inch. ப்ரீடர் வந்து வின்சன்ட் ஃப்ரம் மலேசியா. இது மலேசியாலேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ண ஸ்டாக் தான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 inch size இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸை வந்து சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரீடர் கிட்ட எங்களுக்கு குட் ராப்போ இருக்கிறதுனால நாங்கள் பேசி எடுத்துட்டு வந்தது இது. ஏன்னா இது பெரிய சைஸ் வந்து ஒரு 5-6 inch ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 50K 55K, அதாவது 55,000-60,000 வரும். அப்போ சைஸ் பண்ணி தான் சேல் பண்ணுவோம். இல்லை அப்படி இல்லை, நாங்கள் என்ன மோட்டிவ்ல கொண்டு வந்தோம்னா இதை கொஞ்சம் ப்ரீடர்ஸ் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. இது மாஸ் ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ இது ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வர எல்லா குட்டியுமே வந்து சூப்பர் பாந்தேராவாக வராது. ஸோ அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி கல் பண்ணி அவங்களுக்கு வர பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அவங்க பெருசு பண்ணி விற்கணுன்ற மோட்டிவ்ல தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 12,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறோம். ஆமா, இது வந்து இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சிங்கிள் எல்லாமே நாங்க சிங்கிள் பிரைஸ் தான் சொல்லுவோம். நம்ம நார்மல் ஃபிஷ் பேசுற மாதிரி பேர் அந்த மாதிரி பிரைசிங் பேச மாட்டோம். டிஸ்கஸ பொறுத்த வரைக்கும் சொல்ற காஸ்ட் எல்லாமே வந்து சிங்கிள் ஃபிஷ் தான். இதுல என்ன ஸ்பெசிபிக்னு பாத்தீங்கன்னா இந்த டாட்ஸ் பிரசன்டேஷன் தான் இந்த ஸ்ட்ரெயினோட என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. இப்போ இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அந்த அந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் டாட்ஸ் இருக்கும் அதில். ஸோ அந்த அந்த ஃபைன் டாட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த ஃபிஷ்ஷோட காஸ்டிங் கூட இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இந்த ஸ்ட்ரெயின் எங்க கிட்ட ரெண்டு பிரீடர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு. ஒன்னு வந்து வின்சென்ட் லவ், இப்ப நம்ம பாக்குறது வந்து வின்சென்ட் லவ். இதே இப்ப நீங்க கீழே வந்தீங்கன்னா இது வந்து ஐபி டிஸ்கஸ் மலேசியா, அவங்களும் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் ஃபார்ம், அவங்க நம்பர் ஒன் கூட சொல்லலாம். ஸோ இதுவும் நாங்கள் ஹேண்ட் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தது தான். ஸோ பிரீடர் டு பிரீடர் வந்து அந்த அந்த சேம் ஸ்ட்ரெயின்னாலும் அந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஆமா ப்ரோ, இதெல்லாம் வந்து ப்ளூ டைமண்ட் பேபிஸ். இப்ப கரண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்கும். 1 இன்ச். நீங்க ப்ரீட் பண்றீங்களா? ஆமா ப்ரோ, இப்பதான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் நம்ம லோக்கல் ப்ரீட். இங்க நம்ம நம்ம கிட்ட இருந்து இம்போர்ட்டட் பேரண்ட்ல இருந்து எடுக்கிற, நம்மளோட ப்ரீட் பண்ணி எடுக்கிற. அதே குவாலிட்டி கொண்டு வர முடியுமா? கொண்டு கண்டிப்பா முடியும் ப்ரோ. அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டியே வச்சிருக்கோம். நம்ம அந்த குவாலிட்டியை மேட்ச் பண்றதுக்கு தான் இந்த பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல நாங்க அதை வந்து க்ரோ பண்றதுக்கே வச்சிருக்கோம். ஆக்சுவலா இப்ப ஆர்என்டி ல இருக்கோம் நாங்க. இந்த சிஸ்டம் எப்படி எங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு 2-3 மந்த்ஸ்ல இந்த சிஸ்டம் எப்படி நாங்க அப்கிரேட் பண்ணணும், இல்லைன்னா இருக்கிற ஃபெசிலிட்டி எங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு நாங்க மானிட்டர் பண்ணக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபிளெஜா இதே மாதிரி சிஸ்டம்ல நாங்க பேபிஸ க்ரோ அவுட் பண்ணி எப்படி குவாலிட்டி வருதுன்ட்டு செக் பண்ணணும். தெரியும் பண்றது. என்னன்னு தெரியும். இந்த பேக்ல இருக்க அந்த எல்லோ இருக்கு இல்லைங்களா, அது இப்ப பாருங்க, இது வந்து கோல்டன் கிரவுன் காலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஷ்ஷோட சிமிட்ரி பாத்தீங்கன்னா, சென்டர்ல இருந்து லைன் போட்டு பாத்தீங்கன்னா, அந்த பிஷ்ஷோட ஷேப் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வரும் இந்த பிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இது வந்து ஷோ கிரேடு. பண்ணி விடுறப்ப அழகா இருக்கும். இப்ப நாங்க க்ரூமிங்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சோ இது வந்து ஒரே ஃபார்ம்ன்றதுனால மிக்ஸ் பண்ணி வைக்க கூடாதுன்னு நாங்க ஒன்னா வச்சிருக்கோம். இல்லைன்னா நாங்க எப்படி பண்ணுவோம்னா, பேட்டர்ன் வைஸ் தான் பண்ணுவோம். ஆனா ஒரு சில பிஷஸ்க்கு ஒரு சில ஃபீடு கொடுக்க கூடாது, ஒரு சில பிஷஸ்க்கு ஒரு சில பேக்ரவுண்ட் வைக்க கூடாது. சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இதுவும் ஐபி டிஸ்கஸ் மலேசியால இருந்து கொண்டு வந்தது தான். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக். ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நார்மல் எக்கல் இருக்கு. இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா பாக்குறது வந்து ப்ளூ மூன் எக்கல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் ஸ்ட்ரெயின், மார்க்கெட்ல நிறைய உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்ப பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நார்மல் எக்கு. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, அந்த சென்டர் லைன் வருது இல்லைங்களா உடம்புல, அது வந்து திக்கா ப்ராடா இருக்கணும். ஸோ இந்த விஷயம் பாருங்க, அது பர்ஃபெக்டா இருக்கும். அது அந்த மாதிரி திக்கா ப்ராடா இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெயின்ல அது கொஞ்சம் எக்ஸாட்டிக். இப்ப ப்ளூ மூன் பாத்தீங்கன்னா, மத்த இப்ப முன்னாடி கீழே இப்ப நீங்க பாக்குற பிஷ்ஷும் மேல இருக்க பிஷ்ஷும் பாத்தீங்கன்னா, பாடி ஃபுல்லா நிறைய இந்த ப்ளூ டைமண்ட் மாதிரி ப்ளூ இருக்கும். அது வந்து வைல்டுல இருந்து பிரீட் ஆகி வர ஒரு ஸ்ட்ரெயின். அது இப்ப ஃபேஸ் பாத்தீங்கன்னாலும் ஃபுல் ப்ளூ இருக்கும். அதுல நார்மல் எக்கில் கிராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ல ப்ளூ வராது, ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா ரெட் ஐக்கா, அது வந்து கன்ஃபார்ம்டு ஃபீமேல். அது ஸோ இந்த ரெட் ஸ்ட்ரெயின்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் கலர் ஜாஸ்தியா இருக்கும். ரெட் ஐக்கா பொறுத்த வரைக்கும்
டாப்ல இருக்க ஃபின்னோட கார்னர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ இருக்கும். சோ அதனால தான் ப்ளூ ஃபேஸ் ப்ளூ ரிம், ரிம்ஸும் ப்ளூவா இருக்கும் ஃபேஸும் ப்ளூவா இருக்கும். அது ஒன் ஆஃப் தி எக்ஸாட்டிக் ஸ்ட்ரெயின், என்ன சொல்ல பிரீமியமான ஒரு ஃபிஷ் இது. இது பிரீமியம் ஃபிஷ், நல்ல ஹை கிரேட் ஃபிஷ், நல்ல குவாலிட்டியில இருக்க ஃபிஷ். ஸோ இது ஹெக்கல் கிராஸ் ஐகா இது எல்லாமே மோரல சேம் ஃபேமிலி, ஒரே மாதிரி இருக்கும். பார்க்க பார் இருக்கும் சென்டர்ல, அந்த பார் தான் அதுக்கு டாமினன்ஸே. இந்த ஃபிஷோட அழகே வந்து அந்த சென்டர் பார் தான். ஸோ இதெல்லாம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கும். இது எல்லாமே ஐபி டிஸ்கஸ் இம்போர்ட், எல்லாம் ஐபி டிஸ்கஸ் மலேசியாலேருந்து வந்த ஃபிஷஸ், ஒன் ஆஃப் தி பிரீமியம் ஃபிஷஸ், பிரீமியம் ஃபார்ம் 2. நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வாங்கணும்னா வாங்க முடியாது, காசு ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் அது. ஏன்னா அந்த குவாலிட்டி ஃபிஷஸ் நார்மலாவே காஸ்ட்லியா அது. அதை நம்ம பேரா வாங்கணும்னா இன்னும் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இன்னொன்னு அவங்க தர மாட்டாங்க. இப்ப நம்மளே வந்து மேலுக்கு மேல எடுத்து போட்டு பிரீட் பண்ண முடியாது. பண்ணலாம், அப்படியே பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம். அது வந்து அதுக்குதான் நீங்க நிறைய கத்துக்கணும். அது உங்களால முடியும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாவும் பேராகும். நாங்க பேரா எடுத்து பண்றது ஈஸியா? ஈஸி, நம்மளால அது வந்து ஆல்மோஸ்ட் நேச்சர் தான். அதுவா பேர் ஆகணும், நம்மளா பேர் பண்ணோம்னா ட்ரை பண்ணா நடக்கும் இல்ல நடக்காது. இப்ப நீங்க பாக்குறது வந்து இப்பத்திக்கு புது ஸ்ட்ரெயின் இது. இது பேர் வந்து பார்டூஸ் பாந்திரா. பார்டூஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட சயின்டிபிக் நேம். அது ஒரு, அது வந்து ஒரு வைல்டு கேட். அது நம்ம லெப்பர்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட பழைய, அதாவது ஒரு எக்ஸ்டிங்கான ஒரு வெரைட்டி. அதுக்கு அதை வந்து இந்த பிரீடர் வச்சிருக்காரு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூப்பர் பாந்திராவை எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டாட் வந்து இருக்கும், அது எவ்வளோ டாட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டோட டெஃபினிஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு, அதாவது வரைஞ்சா மாதிரி இருக்கும் அந்த டாட்ஸ். ஸோ இது வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கே பெரிய ஃபிஷஸ் வந்து சேல் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் வின்சன் லாவ் கிட்ட போய் இந்த பார்டோஸ் பாந்திரா வந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா 60,000 சொல்லுவார் ஒரு 5 இன்ச் ஃபிஷ். இந்தியாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இதை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம், அதுவும் இந்த சைஸு. ஸோ இந்த ஃபிஷ் வந்து இது 3 to 3.5 inches இருக்கும். இது ஒரு ஃபிஷ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,000. நாங்கள் ரீசெல்லருக்கும் இதே ப்ரைஸ் தான் இந்த ஃபிஷ்ஷு கொடுப்போம், ரீட்டைலுக்கும் இதே ப்ரைஸ் தான் கொடுப்போம். ஆமாம் ப்ரோ, இது எல்லாமே நம்மளோட ப்ரீடிங் பேரண்ட்ஸு. இப்போதைக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்கு, 6 ப்ரீடிங் பேரண்ட்ஸ் இருக்கு. இல்லை ப்ரோ, செக்கர் போர்டு மட்டும் தான் எடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ நீங்கள் கீழே பார்க்குற செக்கர் போர்டு எடுத்திருக்கோம், ப்ளூ டைமண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ப்ளூ டைமண்ட் பேர் இன்னொரு இடத்துல இருக்கு, நான் அதை காட்டுறேன். இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர் வந்து சூப்பர் பாந்தேரா பேர். சூப்பர் பாந்தேரால உள்ள பேரண்ட் சைஸ் இதுதான், ஜம்போ சைஸ். ஒரு 5-6 inch பிளஸ் இருக்கும் அந்த ஃபிஷஸ் எல்லாமே. இப்போ கரண்டா எக் லே பண்ணிருக்கு. ஆமா ஆமா, இந்த இந்த ஸ்லேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லேட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ்ல எக் இருக்கும். அது எக் வந்து சம்டைம்ஸ் டிஸ்கஸ் வந்து கொஞ்சம் பயந்துச்சுன்னா அந்த எக்ஸை சாப்பிட்றோம் டக்குன்னு. அதோட நேச்சுரல் ஹேபிட் தான் அது. ஸோ அது சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எக்ஸை வந்து சும்மா நெட் வச்சு கவர் பண்ணிருக்கேன். எக் நீங்க அந்த ஓடுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னர்ஸ்ல. இன்னொரு இதுல நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன், இன்னொரு இதுல நல்லா தெரியும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் நல்லாவே தெரியும். அந்த கோன்ல பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா எக் ஹேட்ச், எக் லே பண்ணிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து டிஸ்கஸ். டிபெண்ட்ஸ் ப்ரோ, ஒரு ஒரு டைம் அதிகமா வைக்கும், சில டைம் கம்மியா வைக்கும். இப்ப நீங்க அது கவுண்ட் அதுல தாராளமா பாத்தீங்கன்னா 150 to 160 பேபிஸ் வளரக்கூடிய ஒரு ஜெனடிக் உள்ள ஃபிஷஸ் இது. இது வந்து ஃபீமேல்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஃபீமேல் கார்ட் பண்ணிட்டு இருக்காது ஆக்சுவலா. இப்போ அது வந்து நீங்க எந்த ஒரு பொருளை கிட்ட கொண்டு போனாலும் அது ஃபுல் எக்க கவர் பண்ணி இருக்கு பாருங்க. பின்னாடி இருக்கிற மேல் கொஞ்சம் கொஞ்சமா அக்ரஸிவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அது. இது இன்னுமே வளரக்கூடிய ஃபிஷஸ் இது. ஸோ அது அது வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீடிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கப்புறமா நார்மலாக அதோட கவுண்ட்
ஒரு நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து 300-350 பேபிஸ் எடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ரீடிங் தான் சொல்லலாம். நார்மலா ஒரு 200-250 வந்து ரெகுலரா நம்ம கண்டிஷன்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது. இட்ஸ் a nominal expectation. ஓகே, இப்ப செக்கர் போர்டுக்கு செக்கர் போர்டு நீங்க ப்ரீட் பண்றீங்க. ஆமா, வேற வேற ஸ்ட்ரெயின் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம். அது வந்து அதனுடைய சயின்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஒரு கலர் அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு அது ப்ரீடிங் நாலேஜ் தேவை அதுக்கு. அந்த லெவலுக்கு இப்போ வந்து நம்ம இந்தியாவில் யார் ப்ரீட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி ப்ரீடர்ஸ் எங்கே நிறையா இருக்காங்கன்னா சிங்கப்பூரில் மேக்ஸிமம் பீப்புள் இருக்காங்க. அதாவது எந்த ஃபிஷ்ஷோட எந்த கலர் ஃபிஷ்ஷோட எந்த கலர் ஃபிஷ் ப்ரீட் போட்டால் எப்படி அவுட்புட் வரும், அந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் பண்ணுறவங்க வந்து சிங்கப்பூரில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மற்ற சைடில் நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கிறது வந்து ஒரு மாஸ் ப்ரீடிங் டெக்னிக் மாதிரி தான். ஓகே, மிக்ஸ் பண்ணால் அது கலர் நம்ம கெஸ்ட் பண்ண முடியலன்னா வேஸ்டா? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லைங்களா, இதுதான் ஃபிஷ் அப்படிதான் வாங்கணும்ட்டு. புதுசாக நம்ம ஒன்று ப்ரீட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து அடுத்த ப்ரீடிங்க்கும் அது ஸ்டேபிளாக வரணும். அன்டில் அந்த லைன் ஸ்டேபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரெயின்னு சொல்லி நம்ம சேல் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ப்ரீட் பண்ணி அந்த லைனை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்ட்ரெயின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணி சேல் பண்ணலாம். இல்லைனா அது ஒன் டைம் அது கிடைக்கும், அடுத்த டைம் அதை நம்ம பார்க்க முடியாது. இப்ப அதுவும் எக்ஸ் லே பண்ணிருக்கு. சோ அதனால என் பேரண்ட் போய் பின்னாடி மறைஞ்சிச்சு. நீங்க சைடுல பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி இருக்கு. எக்ஸ் வந்து இந்த கோம்ல இருக்கு. இப்ப கரெக்டாவே நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒரு சிலருக்கு நீங்க இந்த கேஸ் மாதிரி போட்டுருக்கீங்கன்னு ஒரு சிலருக்கு போடல. அது ஒன்ஸ் எக் லே பண்ணிச்சுனாதான் கவர் பண்ணி வைப்போம். அது எக் லே பண்ணி எக் ஃபர்டைல் மேல் வந்து ஃபர்டைல் எக் பண்ணதுக்கப்புறம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஆன் சேஃபர் சைடு. ஏன்னா இன்கேஸ் சில டைம் பயந்துச்சா போடுறதுதான். ஆமா, இது சில பேரண்ட் வந்து பயப்படாதுங்க டக்குன்னு. ஸோ அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துச்சுன்னா அதுங்க பயப்படாது. ஸோ அது நல்லா மெயின்டைன் பண்ணிக்கும். சில பேரண்ட் கொஞ்சம் பயந்த ஷைனஸ் இருந்ததுன்னா அதுங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் கேஜ் போட்டு கவர் பண்ணுறது. பட் ஹேச் ஐ பேபிஸ் வந்தோடனே அதுங்க அதுங்க டேக் கேர் பண்ணிக்கும். இது வந்து சூப்பர் பேந்தேரா பேர் தான் ப்ரோ. இதுவும் சூப்பர் பேந்தேரா. ஆமாம் ப்ரோ, இது வந்து சூப்பர் பேந்தேரால நல்ல நல்ல குவாலிட்டி, அதாவது என்ன சொல்றோம், ஷோ குவாலிட்டின்னு சொல்றோம், அந்த மாதிரி இருக்க ஃபிஷ் இது. அது அதோட ப்ரீடிங் பேர் இப்போ. இது இப்போ நீங்க பாக்குறது வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இப்போ இதுக்குள்ள இருக்கு. இது கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர். இது ஆல்ரெடி ஒரு பேட்ச் நமக்கு எக் லே பண்ணி ஆனா சாப்பிட்டுச்சு. சோ அதனால அடுத்த பேட்ச்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏற்கனவே அப்ப இந்த மாதிரி நடந்தனாலதான் இப்ப கேஜ். ஆமாமா, இது வந்து காமன் ப்ரோ. இது வந்து ப்ரீடிங்ல வந்து இது ஒரு ப்ரீடிங் டெக்னிக் தான் பேசிக்கலி. இது வந்து நம்ம கவர் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு காமனான ஒரு பிராக்டிஸ் தான் நம்ம பண்றது. சூப்பர் பாந்தீரா பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப இந்த சைஸ் நீங்க ஃபிஷ் வாங்கணும்னா 45-60 கே ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது பேர் வந்து கண்டிப்பா தர மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா 1.5 லட்சம் ரூபா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 3 இன்ச் ஃபிஷ்ஷே 12,000-15,000. இந்தியாவில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வச்சிருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 10 பேர் இருக்குன்னா இந்த இப்ப கரண்ட் ப்ரெசென்ட் டைம்ல அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், அந்த அளவுக்கு எக்ஸாட்டிக்கான ஒரு ஸ்ட்ரெயின் அது. ஆமா ப்ரோ, ப்ரீடிங் யூனிட் வந்து இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 45-50 டேஸ் தான் இருக்கும். டிஸ்கஸ் பிசினஸ் வந்து இப்ப என்ன வரைக்கும் நான் பர்சனலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 8 இயர்ஸ் தான் இந்த ஹாபியில இருக்கேன். அஸ் அ ஹாபியா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரே ஒரு டேங்க்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த ஹாபியை க்ரோ பண்றதுக்காக நான் அப்படியே கொஞ்சமா அதை அப்படியே டெவலப் பண்ணி இப்போ ப்ரீட் பண்றது வரைக்கும் வந்து நிக்குது ப்ரோ. இதுதான் வந்து சூப்பர் பேந்தரால பிக் சைஸ் 5 இன்ச் to 5.5 இன்ச் இருக்கிற ஃபிஷஸ், பெரிய சைஸ் ஃபிஷஸ். ஸோ எல்லா இருக்கிற எல்லாமே வந்து சூப்பர் பேந்தரா. இது எல்லாமே ப்ரீடிங் ஸ்டாக்னு கூட சொல்லலாம். எல்லாமே ப்ரீடிங் ஸ்டாக்கு, எல்லாம் ப்ரீட் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க ஃபிஷஸ் தான் இப்போ இதுல இருக்கு. இதுல அப்ராக்ஸ் இதுல எனக்கு மேல் ஃபீமேல் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி காட்டுங்க. மேல் ஃபீமேலுங்களா? எது எது பார்க்கணும்னு சொன்னீங்க, அது எப்படின்றத சொல்றீங்களா? ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க மேல் ஃபீமேலுக்கு என்னென்ன பார்க்கணும்னு. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்குது பாத்தீங்கன்னா, ஓகே இது. ஆமா, இப்போ இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல்.
ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபின் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டாப் ஃபின்னும் பாட்டம் ஃபின்னும் வந்து டெய்ல் கிட்ட எண்ட் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா கர்வா எண்ட் ஆகும். பிளஸ் அது வந்து டெய்லுக்குள்ளே அடங்கிரும், டெய்ல விட்டு வெளியில போகாது, லென்த்தியா வராது, டெய்லுக்குள்ளேயே அது அடங்கிரும். ஸோ அதனால நமக்கு வந்து அது வந்து அது இது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு இது வந்து அதான் ஃபின்னு தான். அது வந்து ஃபீமேல் ஃபீமேல்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷார்ட் ஃபின்னு டக்குன்னு உள்ள அடங்குற மாதிரி இருக்கும். பிளஸ் சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இன்னொன்று வந்து சூப்பர் பேந்தரால மெயினாக எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த இந்த ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து கொஞ்சம் ப்ளூ பேஸ் இருக்கும் பாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில ஃபிஷஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ளூ பேஸ் இருக்கும் பாடியில். இந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே பொதுவாக இதை வச்சு பார்க்கணும், அந்த ஃபின் ஓகே அது ஒன்று ஃபின் இருக்குங்களே. அப்புறம் அது கீழே வர ஃபின் இருக்கு பார்த்தீங்களா, கீழே வர அந்த டார்சல் ஃபின்ஸ் ஓகே இருக்கும். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷேப்பு, கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு அதே லாட்ல, அப்படி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அது ஃபீமேலா இருக்கும். பயங்கரமா இருக்கு ப்ரோ. இது வந்து நம்மளோட டிஸ்பிளே டேங்க். இது வந்து ஒரு செமி பிளான்டட் டேங்க், உள்ள இருக்கிறது எல்லாமே ரியல் பிளான்ஸ். டிஸ்கஸ்க்கு வைக்கிற ஒரு செமி பிளான்டட். நீங்க கேட்டீங்க இல்லையா டிஸ்கஸ் வந்து மத்த ஃபிஷ் கூட ஆட் பண்ணலாமான்ட்டு. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து டிஸ்கஸ் மட்டும் இல்லாம அது இல்லாம ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இதுக்குள்ள இருக்கு. கடையில போய் பாக்குறோம் அப்படின்னாலே டிஸ்கஸ் தனியா தான் வச்சிருக்காங்க. நான் அதனால கேட்டேன் மத்த மீன்களோட விடலாமா. ஆமா இது தாராளமா விடலாம் ப்ரோ. இப்ப இதுல பாத்தீங்கன்னாலே நான் சொன்ன மாதிரி டெட்ராஸ் இருக்கு, ரெயின்போஸ் இருக்கு, கார்டினல் டெட்ராஸ் இருக்கு, சர்ஃபை டெட்ரா இருக்கு, அப்புறம் பிளெக்கோஸ் இதுக்குள்ள இருக்கு. பிளெக்கோஸ் எங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு செமி பிளான்டட் டேங்க், ஒரு ஒரு மீடியம் ரேஞ்ச் செமி பிளான்டட், ஹைடெக் இல்லாம இது ஒரு மீடியம் ரேஞ்ச் செமி பிளான்டட் டேங்க். நான் CO2 CO2 இல்லாம இருக்கிற ஒரு செமி பிளான்டட் டேங்க். CO2 கிடையாது, CO2 இல்லாம மெயின்டைன் ஆகிற ஒரு செமி பிளான்டட் டேங்க் இது. அது என்னென்ன டிஸ்கஸ் இருக்கு இதுல வந்து இப்ப நீங்க பாத்துருக்கிறது வந்து ஆல்பினோ ரெட் கவர், ஆல்பினோ ஸ்ட்ரெயின்ல ரெட்டு. அதுக்கு பக்கத்துல இது வந்து ஆல்பினோ லெப்பர்டு, லெப்பர்ட்ல வந்து ஆல்பினோ பேஸ். மத்த எல்லாமே இந்த ப்ளூ பேஸ்ட் தெரியுது எல்லாமே பாத்தீங்கன்னா லெப்பர்ட் பேந்தீரான்னு சொல்லி பேந்திரால இருந்து வர கிராஸ் பிரீடு. இது லெப்பர்ட் பேந்திரா ப்ளூ பேஸ், இது எல்லாமே இந்தோனேஷியாவோட பிரைடுன்னு சொல்லுவோம் அந்த பேந்திரா பேஸ்ல வர ஃபிஷஸ். அது வந்து கிங் வைப்பர், இது வந்து லெப்பர்ட் பேந்திரா. பேந்திராக்கும் லெப்பர்ட்ஸ்க்கும் நடுவில் வர கிராஸ்ல வர ஃபிஷஸ். ஸோ இது நல்ல ப்ளூ பேஸ் இருக்கும், எஸ்பெஷலி டார்க் பேக்ரவுண்ட் வைக்கும்போது ஒரு சில ஃபிஷஸ் வந்து நல்ல ப்ளூ எடுத்து காட்டும். இது வந்து நீங்க லைட் பேக்ரவுண்ட்ல வச்சீங்கன்னா, ஒயிட் பேக்ரவுண்ட்ல வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த கலர்லாம் ரொம்ப பாப் அப் பண்ணி காட்டாது. எஸ்பெஷலி பிளாக் பேக்ரவுண்ட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு டார்க் பேக்ரவுண்ட்ல இன்னும் அதிகமாகவே தெரியும். ஒவ்வொரு மீனுக்கும் மோஸ்ட்லி ப்ரோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான். இப்போ ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் சில டிஸ்கஸ்க்கு வந்து சில பெப்பரிங் இஷ்யூஸ்னு ஒன்று சொல்லுவோம். பெப்பரிங்னா கொஞ்சம் டார்க் ஆகும், டெய்லு ஃபின்னு ஃபேஸ் கிட்டலாம் கொஞ்சம் டார்க்னஸ் வரும், பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி வரும். அது எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்டோ இல்லை ரொம்ப டார்க் பேக்ரவுண்ட்ஸ் தான் வரும். பட் ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அது வராது, ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டார்க் பேக்ரவுண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து டார்க் பேக்ரவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் நல்லா கலர்ஸ்லாம் வந்து இன்னும் பாப்அப் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு பிரைட்டாக காட்டும் உங்களை. ப்ரோ கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்கு, நீங்க பெரிய டேங்க்ல குடுத்தீங்கன்னா ஒரு 6 feet டேங்க் வேணும், ஒரு 5-10 மீன் போடுற மாதிரி இருந்தா கூட. ஸோ இது ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது F1னா வந்து வைல்டுலேருந்து ப்ரீட் பண்ண டேங்க்ல ப்ரீட் பண்ணது. அது ஃபஸ்ட்டு ஜீரோனா வைல்டு, F0னா வைல்டு. ஸோ இது வந்து IP டிஸ்கஸ் மலேசியாலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 inches இருக்கும். ஸோ இது வளர்ந்துச்சுன்னா டெய்ல் அதாவது பாட்டம்லேருந்து அதோட டிப் வரைக்கும் 15 centimeter 18 centimeter வளரும்.350-350
பேபிஸ் ஒரு 300 இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலாக ஒரு 600 to 650 டிஸ்கஸ் இப்போ நம்மகிட்ட பார்த்துருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தம்ப்நெயிலேருந்து 1 inch ஸ்டார்ட் பண்ணி 8.5 inch வரைக்கும் நீங்கள் ஜம்போஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டீங்க. டைரக்டா வரலாம் இல்ல நம்மள காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை பாத்துக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி வீடியோஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல, நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணலாம். இல்ல டைரக்டா வரணும்னா எங்களோட பிளேஸ் நீங்க டைரக்டா விசிட் பண்ணலாம். நாங்க அம்ஜி கரையில தான் இருக்கும் சென்னை. தாராளமா தாராளமா எனி டைம் நீங்க எப்பனாலும் வரலாம். 24/7 இந்த இடம் வந்து ஃபங்க்ஷனல் தான். நீங்க யாரும் எப்பனாலும் வந்து பாக்கலாம். எப்பயுமே ஆளுங்க அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு ஃபிஷஸ் காட்டுறதுக்கு. ஓகே பிரதர், லொகேஷன் எப்படி? லொகேஷன் வந்து வெரி க்ளோஸ் பைன்னு சொன்னால் சென்னை நகர் மெட்ரோ. நீங்கள் சென்னை நகர் மெட்ரோலேருந்து நம்மளோட ஃபெசிலிட்டி வந்து ஒரு 100 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு சென்னை நகர் மெட்ரோ வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடலாம். இங்கே கூகுள் மேப் லொகேஷனும் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டால் கூட நம்ம லொகேஷன் வரும். ஓகே, நம்பர் லொகேஷன் கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கையாளுத்திட்டேன்.